அயோத்தி அரசையும் இந்தியாவில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஒரு மாற்றத்தையும் தராது. அயோத்தியில 3200 ராமர் கோயில்கள் இருக்கின்றன. மோடி கட்டிருக்கிறது 3201 ராமர் கோயில். 3201 தவிர வேற எந்த மாற்றமும் தராது. எந்த ஊர்ல கோயில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அன்னைக்கு அந்த ஊர் சிறப்பாக தான் இருக்கும். இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு யாரும் எதிரா இல்லை. அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்டுறதுல யார் எதிரா இருந்தாங்க? இதை எவ்வளவு அமைதியா எவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இதை இந்த அளவுக்கு பதற்றத்தோடு அவர் கொண்டாடுகிறார் என்றால் எந்த பொருள்? அவரை யார் தரையில படுக்க சொன்னது? அவரை யார் போய் இன்னைக்கு ஒரு சாமியார் சொல்றாரு, கடல்ல அவர் குளிச்சார்னு. கடல்ல மீனவர்கள் தினம் குளிக்கிறாங்க. நானே 10 முறைக்கு மேல கடல்ல குளிச்சிருக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே கடல்ல குளிச்ச அனுபவம் இருக்கும். அதுவும் இந்த சாமியார்கள்லயே மதுரை ஆதீனத்துக்கு கொஞ்சம் நாக்கில் ஜாஸ்தியா இருக்கு. எப்பொழுதுமே அவர் அப்படிதான் பேசுவார். மதுரைக்கு ஆதீனமா வர்றவங்கெல்லாம் அப்படி பேசுறது ஒரு பழக்கமா வச்சிருக்கிறாங்க. இவைகளெல்லாம் தவறு. ராமர் கோயில் வேண்டாம் என்று இஸ்லாமியர்கள் கூட சொல்லவில்லை, கிறிஸ்தவர்கள் கூட சொல்லவில்லை, பௌத்தர்கள் கூட சொல்லவில்லை. நீங்க தான் என்ன சொன்னீங்க? மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல நாங்க ராமருக்கு கோயில் கட்ட போறோம். நீங்க நாங்க அது வேணான்னு. அயோத்தியில ராமருக்கு எங்க வேணாலும் கோயில் கட்டலாம், எதுக்காக அதை போய் உன்னை இடிக்கிறீங்கன்னு நாங்க சொன்னோம். அதை தவிர நாங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அப்படியாவது நீங்க அந்த இடத்துல கோயில் கட்டிருக்கீங்களானா? இல்ல, பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் இன்றைக்கு கட்டப்படவில்லை. அங்கிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் கட்டி இருக்கிறார்கள். நீங்க நல்லா அதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப திறமையா போய் சொல்றாங்க. இந்த நாட்டு மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். 500 கால அவமானம் போயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுது யாருக்கு, இந்துக்களுக்கு எங்க அவமானம் ஏற்பட்டது? நீங்க 300 காலம் முகலாயர்கள் இந்த தேசத்தை ஆண்டார்கள், 300 காலம் ஐரோப்பியர்கள் ஆண்டார்கள், அதற்கு முன்பு பல்வேறு இனங்களை சார்ந்தவர்கள் ஆண்டார்கள். ஆனா இன்னைக்கு இந்துக்கள் தான் பெரும்பான்மை. அன்னைக்கு என்ன RSS இருந்ததா? அன்னைக்கு என்ன பாஜக இருந்ததா? இந்துக்களை காப்பாற்ற இந்துக்கள் தங்களை தாங்களே வளர்த்து கொண்டார்கள். நாங்களாம் அப்படிதான் வளர்ந்துருக்கிறோம். இதுல உங்களை நாங்க தான் வளர்த்தோம்னு சொல்றதுக்கு இவங்க யார்? இவர்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை அரசியலாக்குகிறார்கள். அதான் சங்கராச்சாரியார் சொன்னார். கோயில் கட்டுமானம் முடியல. கோயில் கட்டுமானம் முடிவதற்கு முன்பாக திறக்கக்கூடாது, கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. அது ஒரு அபசகுனம் என்று சொன்னார்கள். அதுதான் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு. நீங்க எந்த கிராமத்திலேயாவது எந்த நகரத்திலேயாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் முடிவதற்கு முன்பாக அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் கோயில் கட்டுமானம் முடிவதற்கு முன்பாக கும்பாபிஷேகம் செய்ததுண்டா? செய்யவே மாட்டாங்க. ஆனா அயோத்தியில மோடி செஞ்சிருக்காரு. அவர் எதையும் அப்படிதான் செய்வார். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ராமர் கோயில் என்று இருந்தால் அது வந்து ராமர் கும்பாபிஷேகம் அந்த செலவு இருக்கணும், அல்லது ராமரும் சீதையும் இருக்கிற சிலை இருக்கணும். ரெண்டும் இல்லாம ஒரு குழந்தை சிலையை கொண்டு போய் வச்சிருக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. நீங்க எதுவுமே சாதாரண விஷயம் இல்ல. பட்டாபிஷேக சிலை அங்க இல்ல, அல்லது ராமரும் சீதையும் இருக்கிற சிலை அங்க இல்ல, ஒரு குழந்தை சிலையை கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க, என்ன காரணம்? ஏன்னா இது ஏதோ மோடி வந்து ஜாதகம் பார்த்து செஞ்சிருக்காரு. எல்லாமே அவருக்காக செய்து கொண்டதே ஒழிய ராமருக்காகவோ மக்களுக்காகவோ செய்தது அல்ல.